தல அஜித் ரசிகர்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கும் விதமா வலிமை படத்தோட படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆக இருக்கு அப்படின்றது குறித்து மரண மாசான அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. நேர்கொண்ட பறவை படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் அதே கூட்டணியில, அதாவது அச்சினோத் டைரக்ஷன்ல, போனி கப்பர் ப்ரொடக்ஷன்ல தல அஜித் சார் கமிட்டா இருக்க படம் தான் வலிமை. வலிமை படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. மேலும் வலிமை படத்துல தல அஜித் சாருக்கு இல்லைன்னா பிரபல தெலுங்கு நடிகரான கார்த்திகையாவும், தல அஜித் சாருக்கு நிகரான ஒரு கதாபாத்திரத்துல பிரபல பாலிவுட் நடிகையான ஹுமா குரேஷியும் நடிக்கிறாங்க. பைக் சேசிங் கார் சேசிங்னு அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த ஆக்ஷன் படமும் உருவாகும் வலிமை படத்துல தல அஜித் சார் போலீஸ் அதிகாரியா தான் நடிக்கிறாரு. சென்னை ஹைதராபாத்னு இதுவரைக்கும் வலிமை படத்துல படப்பிடிப்பு 50% கம்ப்ளீட் ஆயிருக்கு. வலிமையா உருவாகி வந்துட்டு இருந்த வலிமை படத்துல படப்பிடிப்பு கொரோனா லாக்டவுன் காரணமா கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் திரைப்படங்களோட படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அரசாங்கமே அனுமதி கொடுத்திருக்கனால அக்டோபர் 1st weekல இருந்து மலையம் படத்துல படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ண மலையம் படக்குழு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் ஏற்கனவே தகவலுடைய இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா, கம்மிங் மண்டே, அதாவது இந்த மாதத்திலேயே செப்டம்பர் 21ஆம் தேதியான வருகிற திங்கட்கிழமையில மலையம் படத்துல படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ண படக்குழு அதிரடியா முடிவு எடுத்திருக்காங்களாம். வெளிநாடுகள்ல படமாக்க திட்டமிட்டிருந்த காட்சிகளை ஹச்சினோத் இந்தியாவிலேயே படமாக்க பிளான் பண்ணியிருக்காராம். வருகிற திங்கட்கிழமையில இருந்து மலையம் படத்துல படப்பிடிப்பை ஸ்டார்ட் ஆக இருக்கிறதாகவும், முதல்ல தல அஜித் சார் இல்லாத காட்சிகளை படமாக்க ஹச்சினோத் பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் தகவலுடைய இருக்கு. மேலும் அக்டோபர் 1st weekல இருந்து தல அஜித் சாரும் படப்பிடிப்புல கலந்து கொள்ள இருக்கிறதா தகவலுடைய இருக்கு. இப்ப இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. இது இப்போ தல அஜித் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் ரகசியமே வச்சிருந்த மலையம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அக்டோபர் 1st weekல படக்குழு அதிகாரப்பூர்வமா வெளியிட இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. அக்டோபர் 25ஆம் தேதியில ஆயுத பூஜை வர இருக்கு. ஆயுத பூஜை முன்னிட்டு மலையம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மலையம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்காக நீங்க யாரெல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் படப்பிடிப்புகள் இல்லாத இந்த நேரத்துல நடிகை நிவேதா தாமஸ் டான்ஸ் பிராக்டிஸ் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. செம்மையா குத்தாட்டம் போட்டு நடிகை நிவேதா தாமஸ் வீடியோவையும் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. நிவேதா தாமஸோட டான்ஸ் மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா, அரசியல், விளையாட்டு, மீம்ஸ் மட்டும் இல்லாம உங்க ஊர் செய்திகளையும் தெரிஞ்சுக்க இந்த டிக்டிக் நியூஸ் ஆப்பை யூஸ் பண்ணுங்க. இதுல தங்கமிலை தினசரி ராசி பலனும் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.